ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வான் அண்ட் ஸ்விட்ச் கிச்சன். இந்த குட்டி பிள்ளையார் வந்து என் பையன் பண்ணியிருக்கான். நான் அந்த குழக்கட்டைக்காக மாவு ரெடி பண்ணும்போது அவன் சட்டன் இதை பண்ணிட்டான். இன்றைக்கி நம்ம ரெண்டு வகையான குழக்கட்டை பார்க்க போகிறோங்க. ஒன்று வந்து பால் குழக்கட்டை, இன்னொன்று வந்து மணி குழக்கட்டை. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. சட்டன் நம்ம பண்ணி நைவேத்தியம் பண்ணிடலாம் சுவாமிக்கு. முதல்ல நம்ம பார்க்க போகிறது பால் குழக்கட்டை. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதை ஒரு கப்பு வரைக்கும் நான் பச்சரிசி இருக்கேன். இது மூழ்கிற அளவு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்க போகிறோம். இது வரட்டரிசி மாவுலையும் பண்ணலாம் இந்த மாவு. பட் ஆனால் எனக்கு இதில் பண்ண தான் சாஃப்டாக வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதில் தான் நான் பண்ண போகிறேன். இந்த ஒரு கப்பு அரிசிக்கு நான் 1.5 வரைக்கும் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம பேனில் இந்த 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு கால் டம்ளர் வரைக்கும் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து கரைச்சிக்கலாம். இதை வந்து பாகெல்லாம் வைக்க வேண்டாம், ஜஸ்ட் இந்த வெல்லம் கரைஞ்சால் போகும். இப்போ பாருங்க, நல்லா வந்து நுரைச்சின்னு வந்திருக்கு. ஸோ எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கு இந்த வெல்லம். இப்போது இந்த வெல்லத்தை இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம், அழுக்கெல்லாம் எடுத்துடலாம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிட்டோம் இல்லையா அரிசியை, அதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது பேனில் 1 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இந்த அரிசி மாவை, அதை வந்து ஊற்றிக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி கலந்து விட்டுனே இருக்கலாம். இப்போது இந்த மாவு வந்து நமக்கு பேனில் ஒட்டாமல் வரும். இதில் நான் இப்போ 1/2 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் அது வரும் உருண்டு. இந்த மாதிரி மாவு கலரணும் அப்படின்னாக்கா நமக்கு வெடிக்கவே வெடிக்காது. நம்ம இந்த பூர்ண குழக்கட்டெலாம் பண்ணுவோம் இல்லையா, அது சொப்புலாம் பண்ணி பண்ணுவோம்ல, அதுக்கு வெடிக்காமல் இருக்கும் குழக்கட்டை. இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுத்து. இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்த உடனே இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து ஓரளவு நல்லா வந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னாக்க, இந்த மாதிரி கையில் ஒட்டவே ஒட்டாது. இப்போது இந்த மாவுலேருந்து நம்ம குட்டி குட்டியாக உருண்டை உருட்டி போட்டுக்கலாம். பால் குழக்கட்டைக்கு வந்து நம்ம ரொம்ப உருண்டை போட்டுறக்கூடாது, அப்புறம் ரொம்ப அது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஓரளவு கொஞ்சம் தான் போட போகிறேன். இப்போது நான் 1/4 லிட்டர் வரைக்கும் பால் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்து நம்ம இந்த உருண்டையெல்லாம் போடணும் அதில். ஸோ இப்போ பாருங்கள், பால் நல்லா காஞ்சு நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்படி உருண்டை பிடிச்சிருக்கோம் இல்லையா குட்டி குட்டி குழக்கட்டை, இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்ட உடனே எல்லாம் உள்ளே போயிடும். இது வந்து 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடணும். நல்லா அது வெந்ததுக்கப்புறம், 2-3 நிமிஷம் வரைக்கும் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா தெரியுது இந்த உருண்டையெல்லாம். ஸோ இப்போ நல்லா மேலே எழும்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெல்லம், இதை ஆட் பண்ணிடலாம். இதை வந்து கொதி கொதிக்க ஊற்றினோம் அப்படின்னா கெட்டு போயிடும். அதனால தான் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதோட நான் 1/4 முடி தேங்காயில் 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் 2 சாப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்ஷனல் தான் இது. இந்த டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் திக்காக்கிறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்து இதில் ஊற்றியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ தான் ரொம்ப ரொம்ப வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான பால் குழக்கட்டை ரெடி ஆயிடுது. இப்போ வாங்க மணி குழக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த குழக்கட்டை மாவில் 1 டீஸ்பூன் உப்பு,
ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய், ஒரு டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய் பொடி எல்லாமே போட்டு இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி நம்ம வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வேகட்டும். இப்போ பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் வரைக்கும் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு நிமிஷம் வரைக்கும் இப்படி வதக்கிக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மணிக்கொழுக்கட்டையை இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படி வதக்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட மணிக்கொழுக்கட்டை சட்டன் ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண மணிக்கொழுக்கட்டையும் கால் கொழுக்கட்டையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.